Welcome back. உங்களோட லேடி கிட்ட பத்தி உங்க ஹீரோயின் பத்தி பேசிட்டோம். பட் இதுக்கு முன்னாடி நீங்க நினைச்ச திரைப்படங்களோட ஹீரோயின்ஸ் ஒரு ஃபிளாஷ்பேக். We just going to go back and come. என்னமோ நான் 50 வருஷமா நடிச்ச மாதிரி ஃபிளாஷ்பேக். அந்த 2000 படம்ல 10 திரைப்படங்கள் நடிச்சிருக்கீங்க. 7 ஹீரோயினோட நடிச்சிருக்கீங்க 10 திரைப்படங்கள். அப்படியா? என்ன ஒரு சாதனை அது? ஓகே. சோ ஓவியா. அவங்கள பார்த்தேனோ உங்களுக்கு தோன்ற விஷயம். ஓவியா. லைன். சோ தாவையா. ஃபர்ஸ்ட் ஹீரோயின் இருந்தாலும். சோ அதனால ஒரு ஒரு ஸ்பெஷல் மரியாதை உண்டு. இவர் தான் நிறைய பேசிட்டு பாரு. இல்ல அவங்களோட அந்த மலையாள ஸ்லாங் பிடிக்கும். அதனால வந்து நீங்க பேசுற மலையாள ஸ்லாங் அவங்க பேசுறதுங்க உங்களுக்கு பிடிக்கும். ஓட்டோ கோட்டேஜ் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. கோதல் அண்ட் ரொம்ப கம்மி டேஸ் தான் ஷூட்டிங் இருந்தது. அது மொத்தமே எங்களுக்கு மொத்தமாவே நாங்க அவருக்காக ஃபீல் பண்றேன். பாவம் கம்மி டேஸா இருக்கே அப்படின்னு அப்படி தெரியலையே. அவங்க அது லைக் இப்படி புதுசாக ஒருத்தரோட வந்து நடி அவங்க அதுக்கு முன்னாடியே ரெண்டு மூணு படம் நடிச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் படம் ஹிட் வேற புதுசாக ஒருத்தரோட நடிக்கிறோம் அந்த மாதிரிலாம் அந்த மாதிரியான இதெல்லாம் பார்க்கல அவங்க. அப்படி கிடையாது. ஓகே. நெக்ஸ்ட் ஆத்மியா. ஆத்மியா வாய்ஸ் எப்படி இருக்குன்னே தெரியாது எனக்கு. அவங்க பேசவே மாட்டாங்க அவங்க. பாதி நேரம் நீங்கள் வேற தலைகில குனிஞ்சிட்டு இருந்தேன் நீங்கள். ஸோ இல்லை அவங்க அவங்களோட நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை ஏதாவது அந்த மூவியில் நடிச்சு போய் ஏதாவது ஒரு இன்சிடென்ட் அந்த மாதிரி ஏதாவது ஞாபகம் இருக்கா? அவங்க பேசவே மாட்டாங்க. ஏதாவது டவுட் கேட்கணும்னா கூட இப்படியே இவனுங்க எல்லாம் மோசமானவனுங்க போல அப்படின்ற மாதிரி சுற்றி எல்லாரையும் அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாரையும் இப்படியே பார்த்தே இருப்பாங்க. அவங்க வீட்டில் யாராவது அவங்கள்ட்ட கேட்பாங்க அவங்க வந்து கேட்பாங்க. அவங்க தான் எல்லாருக்குமே என்னே சொல்லுவாங்க. நமக்கும் என்னன்னே புரியாது. நான் வந்து கடகடன்னு மூணு படம் நடிச்சிருந்தேன். மெரினா 3 மனங்குத்தி பறவைன்னு நமக்கு என்னன்னே புரியாது. அதனால அவங்களோடையும் அதிகமாக இன்ட்ராக்ஷன் இல்லை. ஓகே. ரெஜினா. ரெஜினா கேசாண்ட்ரா. ரெஜினா வந்து அதுக்கு முன்னாடியே தெரியும். அவங்க வந்து ஒரு படத்துக்கு வந்து ஒரு படம் வந்து அந்த படம் பேர் மறந்துட்டேன் நான். அதுக்கு வந்து ஹீரோயின் ஆடிஷன் வச்சாங்க. அந்த ஷோ வந்து நான் ஹோஸ்ட் பண்ணேன் நான். அப்போ ஹோஸ்ட் பண்ணும்போது ஆடிஷனில் அவங்களோட சீனுக்கு வந்து நீங்கள் நடிங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஓகே நான் நடிக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் இல்லை. என்ன பண்ணு கேட்டால் நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்க மாதிரி அவங்களுக்கு ஏதோ ஃபோன் வரும் உங்களை வந்து திட்டுவாங்க. இதான் சீனாக அவங்க வந்து சீனை என்னன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் சும்மா சாப்பிட்டுட்டு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். நான் ஏதோ ஒன்று ஃபோன் வரும் ஃபோனில் அப்படியா அவரா அவர் வீட்டில் தான் இருக்கார் அது பேசிகிட்டு இருக்கும்போது தெரிஞ்சு நான் உங்களுக்கு ஹஸ்பண்ட் கேரக்டர் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் தெரிஞ்சு. ஆமாம் நம்ம எதுவும் பெருசாக இருப்போம் நம்ம சாப்பிட்ற வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்தாங்க. வந்து போலீஸ்னு ஒரு அற விட்டாங்க. எல்லாரும் அவங்க பயங்கர எமோஷனலாக நடிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் எல்லாம் முடிச்சோடனே அவங்க ஆக்சுவலாக அதுக்கு செலக்ட் ஆனாங்க. செலக்ட் ஆகிட்டாங்க. ஆமாம் அடிக்கிறதுனா முன்னாடி சொல்லலாம் மாட்டிங்களா? இல்லை இல்லை அது அப்படியே லைவாக இருக்கணும்னு சொல்லி அந்த டைரக்டர் சார் வந்து ஃபீல் பண்ணியிருந்தாங்க அவங்க. ஸோ அப்படி ஒரு அறிமுகம் முன்னாடியே உண்டு. அதை பற்றி கெடிவிழாவில் பேச ஆரம்பிச்சேன். அண்ட் எனக்கு எப்பவுமே அந்த லாங்குவேஜ் தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா ஸ்பாட்டில் இம்ப்ரவைஸ் பண்ணும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த வகையில் ரெஜினா விளையாண்டுருப்பாங்க அவங்க யாரையாவது வம்பிழுத்து ஜாலியா விளையாண்டுருப்பாங்க அவங்க குட்டி பசங்களையோ வயசானவங்களையோ. ஒரு விஷயம் அது இங்க பதிவு பண்ணலாம்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து வெளிச்சப்பூவை பாட்டு எடுக்கும் போது என்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ராப்பர் ஃபாரின் டுவெட் அந்த மாநில போய் எடுத்துகிட்டோம். நான் பாஸ்போர்ட்லாம் எடுத்துகிட்டு போனேன். அதுக்கு அது வேறு விஷயம். அங்கே போனப்போ அது ஒரு ரொமான்டிக் டுவெட்டு. அது ஒரு மாதிரி ட்ரீமியாக எடுத்தாங்க. ஃபஸ்ட் டைம் பிருந்தா மாஸ்டரோட ஒர்க் பண்ணோன்னா நான் ரொம்ப நர்வஸாக இருந்தேன் நான். ஏன்னா அது பண்ண வீட்டில் சேர்ப்பாங்களா நம்மளை மாட்டாங்களா அப்படின்னு ஒரு குழப்பம். இதை நம்ம கரெக்டாக பண்ணுவோமா மாட்டோமான்னு பிருந்தா மாஸ்டர் வந்து சீனியர் மாஸ்டர் அவங்க திட்டிடுவாங்களோ இல்லையான்னு சொல்லிட்டு. பட் அவங்க தான் வந்து அது கரெக்டாக கம்ஃபர்ட். நீங்கள் ஒன்றும் இல்லை இவ்வளோதான் இவ்வளோதான் நீங்கள் ஒன்று இதுக்கெலாம் பயப்பட வேணாம் இது பண்ணுறதுலாம் எந்த இதுவும் ஆகாதுன்ற மாதிரி ரொம்ப கரெக்டாக பார்த்து பக்குவமாக சொல்லி கொடுத்தாங்க பிரியானந்த். ஓகே. ஸ்ரீதிவ்யா. ஸ்ரீதிவ்யா. ஸ்ரீதிவ்யா வந்து ஒரு பாதி ஆத்மியான்னு சொல்லலாம். அவங்களும் அதிகம் பேசவே மாட்டாங்க. பேசினாலும் தெலுங்கில் பேசிடுவாங்க. தளபதி அப்படின்னு சொல்லி கோ டைரக்டர் இருப்பார் அவரை கொண்டு பேசலாம். பட் அவங்கள்ட்ட பிடிச்ச விஷயம் என்னென்னா நீங்கள் இம்ப்ரவைஸ் பண்ணிவிட்டு அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா அது கரெக்டாக ரியாக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அந்த வகையில் அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அவங்களோட ஒர்க் பண்ணுறது. அண்ட் மறுபடியும் அவங்களோட காக்கி சட்டையில் ஒர்க் பண்ணும்போது இந்த டைம் வந்து எதுவுமே சொல்ல தெரியல. நம்ம ஏதாவது ஒன்று ஸ்பாட்டில் இம்ப்ரவைஸ் பண்ணால் அதுக்கு அவங்களே ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கோங்க. இப்படி தான் பண்ணுவாங்க இவன் வந்து கொடுத்த டைலாக் ஃபுல்லாக கரெக்டாக பேச மாட்டான் இவன் இஷ்டத்துக்கு தான் பேசுவான்றதெல்லாம் அவங்க கிளியர் ஆகிட்டாங்க. அண்ட் ரொம்ப அமைதி அவங்க ரொம்ப ரொம்ப அமைதியான ஒரு பொண்ணு ஸ்ரீதிவ்யா. ஹன்சிகா. ஹன்சிகா அப்படியே அப்போசிட். மொத்த டீமே ஓட ஓடுவாங்க அவங்க. ஆமாம் ஆமாம். நாங்கள் வந்து டார்லிங் டம்புக்கு சாங் முடிச்சுட்டு சண்டிகர்லேருந்து ஃப்ளைட்டில் வந்துட்டு இருந்தோம். அப்போ வந்து இந்த ஏர் ஹோஸ்டஸா அதுலேயே வந்து ஸ்மார்ட்டாக பசங்க இருப்பாங்களே அவங்களை என்னன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு அதே பேர் தானா ஏர் ஹோஸ்டஸ் மென் லைக் கேபின் க்ரூல இருக்கறவங்க. ஆமா ஆமா. யா ஏதோ ஒன்னு வந்துருக்கு தெரியல வேற யாமா. ஆமா சொல்லணும் நம்மள மாதிரி தெரியல சொல்லியா.
அவன் இந்த பக்கம் இந்த பக்கம் போயிட்டு போயிட்டு ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிடுச்சு. டேக் ஆஃப் ஆகி அதில் போயிட்டுருக்கு. அவங்கள திடீர்னு அந்த பட்டன் அமுக்கி சொன்னால் அவங்க வந்து எக்ஸ்ட்ரீமே ஒன் எமர்ஜென்சி ஒன் எமர்ஜென்சி அப்படின்னாங்க. வாட் வாட் வாட்னா வந்து அவங்க வந்து டக்குனு ஃப்ளைட்டை திருப்ப முடியுமா, உடனே சண்டிகர் போகணும் அப்படின்னாங்க. ஏன் நான் ஹோட்டல் ரூம்லேயே சார்ஜரை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னா அது வரைக்கும் பதட்டமாக கேட்டிருந்தோம். அப்படியே பார்த்தான் நான் பயங்கரமாக சிரிச்சிட்டேன். சிரிச்சேன்னா அவன் என்னையும் முறைக்கிறான். அந்த பொண்ணு அந்த பொண்ணை மறைச்சி பார்க்குறாங்க, நான் என்னையே பார்க்குறேன். இது மாதிரி திடீர்னு பண்ணி விடுவாங்க. அதுக்கப்புறம் இப்படியே பின்னாடி திரும்பி பார்ப்பாங்க. யாராவது அவங்கள பார்த்தாங்க அப்படின்னா, சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கீங்களா, குழந்தைங்களாம் நல்லா இருக்கா, ஓகே தானே, அவங்கள இப்படி பக்கத்தில் பார்த்துட்டு இங்கே பார்த்துட்டு என்னையே பார்த்துட்டு இப்படி. அதுக்கப்புறம் நான் மட்டும் செஞ்சுருப்பேன், அவன் என்னையவே பார்த்துட்டு இருப்பான். அவங்க திரும்பி அவங்க பாட்டுக்கு அவங்கள்ட்ட இந்த மாதிரி வேலைகள் நிறையா பார்த்து என்னை மாட்டிருப்பேன். ஆமாம், இந்த மாதிரி சேட்டை பயங்கரமாக பண்ணிட்டே இருப்பாங்க. வெரி நைஸ். ஓகே, அண்ட் ஃபைனலி கீர்த்தி சுரேஷ். நீங்கள் என்னை கேட்குறத விட நீங்கள் வந்து ஆர்த்திட்டையும் ஆராதனாட்டையும் தான் கேட்கணும். அவங்க தான் ரொம்ப க்ளோஸ் ஆக்சுவலாக. அதுவும் ஆராதனா பயங்கர க்ளோஸ். ஸோ அவங்க கிண்டல் பண்ணி சிரிச்செல்லாம் காட்டுவாங்க. இன்னொரு பெரிய ஐகான் அது அதான் திரும்பவும் எங்களுக்கு வந்த சேலஞ்சுன்னா அது யங் கேர்ளாக காட்டுறது தான். ஸோ அதுக்கு கரெக்டான ஒரு வாய்ஸ் பொருந்தணும் அப்படின்போது அது எப்படி ஒர்க் அவுட் பண்ணும், அது எப்படி டப் பண்ணும் அப்படின்றதுக்காக ராஜாண்ணன் தேடி பிடிச்சது தான் ரசல் குட்டி. அவர் எப்படியாவது ரீச் பண்ணி இதை எக்ஸ்பிளைன் பண்ணி, ஏன்னா இப்போது ரசல் புக்குட்டி சார், பிசி ஸ்ரீராம் சார்லாம் அவங்க அவங்களுடைய இண்டஸ்ட்ரியில் டாப் நம்பர் ஒன். ரசல் புக்குட்டி சார் ஆஸ்கர் அவார்ட் வின்னர். ஸோ அவங்களுக்கான சேலஞ்ச் அதில் இருக்கணும். அது இருக்கான்னு பார்த்தாங்க, ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. டப்பிங் எக்ஸ்பீரியன்ஸே பயங்கரமா இருந்தது. நீங்களே கேர்ள் கெட்டப்க்கும் டப் பண்ணிருக்கீங்க? ஆமாமா, நான் தான் பண்ணேன். எப்படி நீங்க வாய்ஸ் மாடுலேட் பண்ணி பேசுனீங்களா, இல்ல அவர் சவுண்ட் டிசைனிங்ல ஏதாவது டிஃபரெண்டா ட்ரை பண்ணாரா, என்ன பண்ணாங்க? அது நீங்க படத்துல பாருங்களேன். எல்லாம் கம்பெனி ரகசியம், சொல்ல மாட்டீங்க. கம்பெனி சீக்ரெட். எங்க கம்பெனில இருக்க ஒரே சீக்ரெட்டா பாக்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கறாங்க. உஷாரா இருக்காங்க. ஒரு சீக்ரெட்டா தான். இந்த டப்பிங் எக்ஸ்பீரியன்ஸே ரொம்ப புதுசா இருந்தது. எப்பவுமே ஒரு மைக் இருக்கும், ஒரு பெரிய மைக் இருக்கும், அப்படிதான் டப் பண்ணுவோம். இப்போ வந்து மூணு மைக் இருந்தது. தூரத்தில் ஒரு மைக்கு, அப்புறம் இங்கே ஒரு மைக்கு, அப்புறம் இங்கே ஒரு மைக், இதே மாதிரி ஒரு மைக்கு. இவர் தான் ஃபஸ்ட்டு டப்பிங் போனார். ஃபஸ்ட்டு போனால் மைண்ட் வைஸ்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க. அதில் அவ்வளோ எடுக்கும். அதில் எத்தனை மைக்கிட்ட வைப்பீங்க அப்படின்னு நான் நினச்சி, அவர் இல்லைங்க அவ்வளோதான் மூணு தான். எப்படி அது தெரிஞ்சு பார்த்தா அந்த மைண்ட் வாய்ஸ் அளவுக்கு அங்கே கேட்ச் பண்ணி, இல்லை அவ்வளோ அந்த வாய்ஸ் அழகாக எடுத்து அதை டீட்டெயில் பண்ணுறதுக்காக. இது எப்படி நான் நாங்கள் இன்னமும் வெயிட் பண்ணுறதுன்னா, இது எப்படி ப்ராசஸ் ஆகி வரப்போகுது அப்படின்றது, அவங்களோட ஒர்க் பண்ணுறதுன்றது ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ டிரெக்டர் சார், பிசி சார், டெக்னீஷியன்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். கேர்ள் கிட்ட போட்டனால நீங்கள் வந்து எதாவது ஃபைட் சீக்வன்ஸ் நடிச்சிருக்கீங்களா அப்படின்றது எனக்கு தெரியல, பட் நான் கேள்விப்பட்ட விஷயத்தோ வெயிட்டாக ரெண்டு ஸ்டன்ட் சீக்வன்ஸ் இறக்கிருக்கீங்களா? அவன் அதை பற்றி சொல்லுங்கள். அதை எப்படி கேர்ள் கெட்டப்பில் ஸ்டன்ட் பண்ணதா? ரெண்டு சண்டை இருக்குது. இருக்குது. வெயிட்டாக அப்படின்றது இல்லை, பட் நல்ல சாலிடாக ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்குது. சும்மா ஜாலியாக அப்படிலாம் இல்லாமல் அனல் அரசு மாஸ்டர் தான் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் டைம் அவங்களோட ஒர்க் பண்ணுறேன். அது ஒரு ஒரு ரொம்ப பெரிய ஸ்டண்ட்லாம் கிடையாது, ரொம்ப குட்டியும் கிடையாது. கரெக்டான ஒரு இதில் தான் வரும். ஃபஸ்ட் ஹாஃபில் ஒன்று இருக்குது, செகண்ட் ஹாஃபில் ஒன்று இருக்குது. எனக்கு ஆக்ஷன் ஏரியா வந்து புதுசு. நான் காக்கி சட்டையில் ஒரு ஃபைட் பண்ணியிருக்கேன், ரஜினி முருகனில் ஒன்று பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ தான் அதில் இருக்க டெக்னிக்ஸ்லாம் கற்றுட்ருக்கேன். ஒன்று அடி வாங்கிடணும், இல்லை அடி கொடுத்துடணும், ஆனால் இது ரெண்டுமே இல்லாமல் சண்டை போடணும் அப்படின்றது. அண்ட் அதை ஸ்ட்ராங்காக பண்ணணும், கொஞ்சம் ஸ்டைலாக அதுக்குள்ளே இருக்க விஷயங்கள் பண்ணணும் அப்படின்றது. அண்ட் ஆப்வியஸாக இந்த கேரக்டர் அந்த மாதிரி எனக்கு கிமிக்ஸ்லாம் நிறையா பண்ணும். அண்ட் அனலரசு மாஸ்டர் வந்து அவன் எப்படின்னா, அனலரசு மாஸ்டர் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து எப்படி வேலை வாங்குறாங்கன்னே தெரியாது, டயர்டே ஆக மாட்டோம், ஆனால் ஃபைட் சீக்வன்ஸ் நடந்துகிட்டே இருக்கும். அது வந்து எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. எனக்கு ஒருவேளை ஆச்சரியமாக நான் போய் கேட்பேன், நான் ஒன்றுமே பண்ணலையாமா சார், இல்லை என்னை வச்சு பண்ண முடியாதுன்றதுனால நீங்கள் வந்து ஈஸியாக பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டேன். அப்படியா, வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ரோப்பை மாட்டி விட்டு சுத்த விட்டார். ஃபுல்லாக ஏர்லேயே இருங்க கொஞ்சம் நேரம், ஸ்லீப்பாக நல்லா இருக்கா அப்படின்னு. பட் அதுவும் டக்கு டக்குன்னு எடுப்பார், நிறையா ஷார்ட்ஸ் எடுக்கிறது அந்த மாதிரி இல்லை. பட் அதை சாலிடான ஒரு ஃபைட் சீக்வன்ஸாக அப்படி இருக்கும். அதுவும் எனக்கு அந்த வகையில் அவர்கிட்ட இருந்து இந்த படத்தில் அந்த லேர்னிங்கும் ரொம்ப நல்லாவே கிடைச்சிது. கண்டிப்பாக. ஸோ இந்த படத்தில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அதாவது உங்களோட காம்போ. இது வரைக்கும் நீங்கள் பண்ண எல்லா காம்போஸும் இட்ஸ் பின் அ சூப்பர் டூப்பர் ஹிட். மியூசிக், ஐ திங்க் மியூசிக் இந்த படத்துக்குன்னு இல்லை, ஐ திங்க் உங்களோட காம்போன்னு பார்த்தா எல்லா திரைப்படங்களுமே சூப்பர் டூப்பர் ஹிட். அது எப்படி, ஹவு டஸ் இட் ஒர்க் எவ்ரி டைம், எங்கேருந்து வந்து அந்த டியூன்ஸ் வருது, எப்படி அது உங்கள் திரைப்படங்களுக்கு மட்டும் அனிருத் வந்து எப்படி அது ஹவ் ஹவ் பாசிபிள் எப்படி கம்போஸ் பண்ணது? சொன்னது தான் ஒரு எக்ஸ்ட்ரா லவ் அப்படின்றது தான். பட் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, பிளஸ் டு ஹேவ் அனிருத் இன் மை லைஃப். ஆக்சுவலாக கரியரை தாண்டி
அந்த மாதிரி ஒரு நல்ல எண்ணம் இருக்கிற ஒரு நல்ல மனிதர் இப்படி ஒரு இண்டஸ்ட்ரியில் கிடைக்கிறதுன்றது அபூர்வமான விஷயம். நான் வந்த ஒரு 4 வருஷத்துலேயே அதை தெரிஞ்சுக்கிட்டேன் நான். அவருக்கு என் மேலே ஒரு பெரிய நம்பிக்கையும் மரியாதையும் உண்டு. நான் வைக்காதெல்லாம் கூட அவர் வைப்பார் அவர். அண்ட் நாங்கள் ஒர்க் பண்ணுற படத்தை தாண்டி மற்ற படங்கள் மேலே இன்னும் ஜாஸ்தி அக்கறை இருக்கும். அதில் இருக்க பாட்டை வந்து ஸ்பெசிஃபிக்காக நல்லாயிருக்குன்னு சொல்கிறதாகட்டும், அந்த படத்தை ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போய் பார்க்குறதா இருக்கட்டும், டிக்கெட்டை புக் பண்ணி நைட் ஃபுல்லாக ஒர்க் இருந்தாலும் காலைல போய் உட்காந்துருவார் தியேட்டரில், எங்கேயோ பார்த்துட்டு ஃபோன் அடித்து ட்வீட் பண்ணுறது சூப்பர் அப்படின்னு சொல்கிறது அளவுக்கு ஒரு நல்ல மனிதர். அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க ப்ரொமான்ஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க, அது என்ன வேணால் சொல்லிங்க, ஒரு அன்பு காதல் பாசம் பிரியம் என்ன வேணால் சொல்லிக்கலாம், அது எப்பவுமே இருக்கும். அது இந்த ஒர்க்ன்றது அதுக்கப்புறம் வர்ற விஷயம். அது நல்ல அவர் உங்கள் படங்களுக்கு வந்து கம்போஸ் பண்ணுறப்ப கூட இருப்பீங்களா, நீங்கள் பார்த்துருக்கீங்களா எப்படி ஹவு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு அவர் உங்களுக்காக அந்த எக்ஸ்ட்ரா லவ்க்காக அவர் என்ன மெனக்கெட்றாரு? அவர் எப்படின்னா கம்போஸிங்றது உட்காந்து இப்போ இந்த பாட்டு பண்ணலாம் அப்படி பண்ண மாட்டார். அவர் திடீர்னு அவருக்கு ஸ்ட்ரைக்காக அந்த டியூனை பண்ணுவார். எப்படி கம்போஸ் பண்ணுவார் நீங்கள் பார்த்துருக்கீங்க? இதெல்லாம் அப்படி அமுக்கி வேறு என்னங்க எப்படி கம்போஸ் பண்ணுவார்ன்றது ஒரு கேள்வி. திடீர்னு என்ன பண்ணுவார்னா நைட் 2 மணிக்கு ஃபோன் அடிச்சு செம்ம டியூன் ஒன்று கிடச்சிருச்சு, வாங்க வாங்க கிளம்பி வாங்க கிளம்பி வாங்க, இன்னொரு 20 மினிட்ஸில் நீங்கள் கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லி அப்படி அவர் கொடுத்ததான் டார்லிங் டம்பக்கு. ஓ இப்போ அந்த மாதிரி திடீர்னு தான் கூப்பிடுவார் அவர். பட் அதுக்கப்புறம் நிறையா சேர்ப்பார் அதில், இந்த பாட்டு வந்து எங்கேயும் ஸ்லோவாகிடக்கூடாது, அந்த எனர்ஜி அப்படியே இருக்கணும், அது நமக்கு பண்ணுறதுனால லிரிக்ஸ் அது வேறு மாதிரி ஒர்க் பண்ணோம், இது இப்படி சவுண்டிங்கில் இருக்கணும்னு சொல்லி நிறையா ஒர்க் பண்ணுவார். இந்த படத்துலேயும் ரெமோலையும் வந்து நல்ல நல்ல சாங்ஸ் கொடுத்துருக்காரு. அது ஆல்ரெடி அந்த ரெமோனி காதலன் செஞ்சிட்டாலேன்ற 2 சாங் வந்து செஞ்சிட்டாலே சாங் பெரிய ரீச் ஆகிருக்கு. ஸோ அதில் அவருடைய பிராண்ட் இருக்கும், நமக்கு அந்த வரியே கிடையாதுங்க. எனக்கு வந்து படங்களில் வந்து மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து நிறையா படங்கள் பண்ண வந்து இமானனும் அனிருத்தும் அவங்க அதை வந்து கிளியராக பண்ணுறாங்க. ஏன்னா அதுக்குள்ளே போய் நான் அதை கான்ட்ரிபியூட் பண்ணதெல்லாம் கிடையாது, ரெக்கார்ட் பண்ணும்போது சும்மா கூட இருப்பேன் நான். அப்படி இருக்கும்போது வாங்க பட் இருந்தாலும் அப்படின்னு செஞ்சு ஜாலியில் சும்மா சொல்லுங்க அப்படின்னு சொல்ல வச்சதுதான். அது சும்மா ஜாலியாக இருக்கும். அது எப்படி ஏதாவது ஒரு பாட்டில் ஏதாவது பஞ்ச் லைன் வச்சுருங்க உங்களோட திரைப்படங்கள்ல? செஞ்சு ஜாலியை பொறுத்த வரைக்கும் என்ன, அது ஒரு 2 இயர்ஸ்க்கு மேலேயே எங்ககிட்டே இருக்குது. அது இது மாங்கர ஐடியா, உங்க ஐடியாவா இல்ல அனிருத்? அவர் அனிருத்தோட ஐடியா தான் அந்த வேர்ட். சரி, ஆமா ஆமா. ஓகே, அது இந்த தரரத்தனார தன்னாரே தன்ன தன்னன அந்த மாதிரி இருக்கும். அது செஞ்சிட்டாலே அது மட்டும் இருக்கும், அந்த வார்த்தை மட்டும் வச்சு அவர் பண்ணியிருந்தார். மான்கராத்திக்கு வைக்கலான்னு பார்த்தோம் கரெக்டாக அமையல, காக்கி சட்டிக்கு வைக்கலான்னு பார்த்தோம் கரெக்டாக அமையல, எனக்கு அது வேணும் அதை விட்டுறாதீங்க அப்படின்னு சொன்னேன். இதில் வந்து கரெக்டாக அமைஞ்சுது. அந்த பொண்ணை பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் லுக்கில் அவளை பார்த்தோன்னே அவன் பாடுற சாங் அப்படின்னு அமைஞ்சோன்னா இந்த சாங் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் கேட்டேன், சூப்பர் இதை சூப்பராக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அந்த மாதிரி ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒன்று அமைஞ்சிடும். சிரிக்காதேன்னு ஒரு பாட்டு இருக்கு, வரப்போகுது. ஆமாம், வரப்போகுது, வரப்போகிற அடுத்த சிங்கிள். ஆமாம், அதுக்கப்புறம் இன்னொரு சாங்கில் வந்து வாடி ஏன் தமிழ் செல்வி அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி அந்த கேட்ச் லைன் அவர் பிடிச்சிருவார். அவர் அவர் பேசிக்காக டியூன் பண்ணும்போதே அது இருக்கும். வள்ளிகாந்த்க்கு ஏதாவது ஸ்பெஷல் சாங் ஏதாவது இருக்கா? எல்லா சாங்லையும் நான் இருக்கேன் தானே, அப்புறம் எல்லா சாங்லையும் இருக்கேன், 3 சாங்ல இருக்கேன். அப்படியா? ஆமா, செஞ்சிட்டாலே வாடி ஏன் தமிழ் செல்வி எடிட் பண்ண சொல்லுங்க. டான்ஸ் எப்படி படத்துல பண்ண மாட்டாரு? பண்ண மாட்டாரு, வேர்க்கும் டயர்ட் ஆகும் ரொம்ப கஷ்டம். இல்ல இதுல ஆடி இருக்கேன். ஒரு ஆடி இருக்கீங்களா? நம்ம அந்த இதுல பயணம் தெரியாம ஆடிட்டு போல தனியா எடுத்துப்பாங்க அவர் ஷாட்டை. பாண்டிச்சேரி அந்த லெட்டர் கொடுக்குறது, ஹீரோயினுக்கு லெட்டர் கொடுக்குறது தான் சார். அதுக்கப்புறம் பா அந்த இந்த ஸ்டெப் ரெண்டு ஒண்ணு பண்ணி ஜூம் பண்ணுங்க பா, ஜூம் பண்ணுங்க. எப்படி பா எப்படி ஜூம்லாம் பண்ணீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. நிறைய டிரெக்டர்ஸோட நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ ரெமோ பற்றி சொன்னீங்க, ரெமோ டிரெக்டர் பற்றி சொன்னீங்க, உங்களுடைய ஒர்க் பண்ண டிரெக்டர்ஸ் பற்றி என்னென்ன விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னு சொல்லுங்க எனக்கு. ஃபர்ஸ்ட் மிஸ்டர் பாண்டிராஜ். பாண்டிராஜ் சார்னா கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுறது, டயர்ட் ஆகாமல் எனர்ஜியோட ஒர்க் பண்ணுறது வந்து பாண்டிராஜ் சார்ட்ட கற்றுக்கிட்டேன். ஓகே. ஐஸ்வர்யா தனுஷ். ஐஸ்வர்யா தனுஷ் மேம் வந்து அவங்கள பற்றி சொல்லணும்னா, இங்கே சினிமாவில் டிரெக்டராக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் இல்லை டிரெக்டராக இருக்கணும்னா ஆண் பெண்ணுன்றது வந்து ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. அண்ட் அவங்க எடுத்துக்கிட்ட சப்ஜெக்ட்டுமே கம்ப்ளீட்டாக வேறு மாதிரியான ஒரு சப்ஜெக்ட்டும் கூட, அந்த மாதிரி விஷயங்கள் கற்றுக்கலாம். அண்ட் ரொம்ப கூல் செட்டில், திட்டமாட்டாங்க, ரொம்ப கேஷுவலாக ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. எழில் சார். எழில் சார் எக்ஸ்ட்ரீம்லி கூல்,
நாங்கள் வந்து மைனஸ் அஞ்சு டிகிரி மைனஸ் 100 டிகிரி கூட சொல்லலாம். என்ஜாய் பண்ணிருப்பாரு அவர் பாட்டுக்கு ஃபுல்லாக. நாங்கள் ஒன் மோர் கேட்டேன், சூப்பராக சூப்பராக இருக்குது, நாங்கள் போகலாம். ஒரு சீனில் நாங்கள் ஃபுல்லாக நடிச்சுட்டு இந்த இடத்துல டைலாக் நம்ம இது இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணிக்கலாமா சூரியனை, பண்ணிக்கலாம் சினிமில் நம்ம பண்ணிக்கலாமா சொல்லிட்டு சார், நாங்கள் யாருமே இருக்க மாட்டாங்க, கேமராவெல்லாம் தூக்கிட்டு சார் ஒரு பக்கம் சூப்பராக அப்படின்னு ஜாலியாக விடுவார். அவர் ஜாலியாகவே இருப்பார் அவர். அதனால தான் அவர் படங்கள் வந்து அது ஜாலியாகவே இருக்காது. துரை, ஆர் எஸ் துரை, துரை செந்தில்குமார் சார் புதுசாக ஒன்று பண்ணோன்றதில் ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பிக்கை உடையவர். அதே மாதிரி கோபமும் வராது. ஏன்னா நாங்கள் ஒரு டேக்கில் வந்துட்டு ஒரு சீனில் வந்து மூணு பேரும் வந்து சும்மா நின்றுட்டுருணும், அப்படியே இப்படி ஃபீல் பண்ணி நின்றுட்டுருப்போம். இதான் நடந்தது, அதான் அது சும்மா நிற்கல. மூணு பேர் வந்து ஸோ அந்த எதிர்நீச்சலில் வந்து அந்த வள்ளி கேரக்டரோட ஃப்ளாஷ்பேக் தெரிஞ்சவுடனே நாங்கள் மூணு பேர் நிற்போம், அந்த வள்ளிக்காவது ஓடணும் அப்படின்னோடனே அப்படியே வந்து எதிர்நீச்சல் அடி அப்படின்னு ஆரம்பிக்கும். மூணு பேர் சும்மா நிற்கணும், பிரியானந்த் இவர் நான், சீரியஸாக மூணு பேர் நிற்கணும். இந்த மூஞ்சி எங்கே நான் போய் சீரியஸாக பார்க்குறது, சரி இவரை பார்த்தா சிரிப்பு வருதுன்னு சொல்லிட்டு பிரியானந்த் பார்த்தா பிரியானந்த் இப்படி ஒரு 16 டேக் போச்சு. நான் அங்கேருந்து ஷிஃப்டிங் வேற, ஒன்றுமே சொல்ல அது முடிச்சிடலாமே, அது மட்டும் முடிச்சிடலாமே சேர்ந்து சிரிச்சிருந்தாரு. ஆமாம் போகலாம் பண்ண, அதுக்கப்புறம் போக 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 அவர் இதாகிட்டு முடிச்சிடலாமே. கழிச்சு அது நாங்கள் இதில் விளையாடாதீங்க அப்படியே சொல்லியிருக்கலாம், விளையாடாதீங்க டைம் ஆகுது அப்படியே சொல்லியிருக்கலாம், அது கூட அவர் சொல்லவே மாட்டார். அண்ட் அதை தாண்டி எனக்கு பர்சனலாக வந்து என்னுடைய இன்னொரு சைடை வந்து ஸ்ட்ராங்காக ஸ்க்ரீனில் சொன்னவர் அவர் தான். அவர் காக்கி சட்டையோட இன்டர்வல் பிளாக் ஆக்ஷனாக இருக்கட்டும், எதிர்நீச்சல் படத்துக்கு அப்புறம் தான் சோலோ ஹீரோன்றது ஸ்ட்ராங்காக ரெஜிஸ்டர் ஆச்சு. காக்கி சட்டைக்கு அப்புறம் எனக்கு ஸ்ட்ராங் ஸ்கிரிப்ட்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. ஆக்ஷனும் உங்கள் படத்தில் ஸ்ட்ராங்காக வைக்கலாம், சாலிடான எமோஷன் சேர்க்கலாம் அப்படின்றது, இந்த மாதிரி எனக்கு ஒரு புது டைமென்ஷனை க்ரியேட் பண்ணி கொடுத்தது துரை செந்தில்குமார் சார். அது அந்த 16 டேக்கு அப்புறம் வந்து இந்த திருடர்கள் ஜாகிரதை மாதிரி அந்த கிளாப் போர்ட்லேயே வந்து இந்த ஷாட்டுக்கு 16 டேக்குன்னு வச்சு மூணு பேரும் ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுட்டாங்க. அவருக்கு தானே தெரியும், அவர்கிட்ட தெரியும். பொன்ராம் சார், பொன்ராம் சார் சூப்பர். என்னுடைய படங்களில் வந்து நல்ல ஹியூமர் நிறையா இருந்துருந்தது, பட் கம்ப்ளீட்டாக எல்லாரும் பயங்கரமாக சிரிக்கிற மாதிரியான ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு ஹியூமர் ஃபிலிமாக வரலன்றது வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க. டெலிவிஷனில் ஃபுல்லாக அந்த எனர்ஜியோட ஃபன் ஜாஸ்தி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு படம் இருக்கணும். எங்களுக்கு எதிர்நீச்சல் வந்து இன்ஸ்பைரிங்காக இருந்தது சூப்பர், பட் அந்த மாதிரி ஒரு படம் வேணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. அதை பிரேக் பண்ணி எனக்கு அந்த என்னால் டெலிவிஷனில் பண்ணுறத ஸ்க்ரீன்லேயும் பண்ண முடியுன்றதை வந்து ஆடியன்ஸுக்கு கொண்டு போய் ப்ராப்பராக சேர்த்தது அண்ட் என்னை வில்லேஜ் வரைக்கும் கொண்டு போய் சேர்த்தது வந்து பொன்ராம் சார். அண்ட் பொன்ராம் சாரோட திரும்ப ரஜினி முருகன், அண்ட் திரும்ப ஒரு படம் பண்ணும்போது நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வரும், அதேமாரி அதையும் வந்து என்டர்டெய்னிங்காக சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்தது பொன்ராம் சார். அண்ட் பொன்ராம் சாரோட திரும்ப அடுத்து ஒரு படம் பண்ணுறோம். கிறிஸ் திருக்குமரன், ஆமாம் கிறிஸ் கெயில் அப்படியே வெள்ளவர்ச்சன் திருக்குமரன் சூப்பருங்க. அவர் பயங்கர இன்னசென்ட்ங்க, அவர் என்னை ஸ்டைலாக மாற்றினது அவர் தான். எனக்கு வந்து இந்த ஸ்டைல் லுக்லாம் வந்து பின்னாடி கூட வருது, அது எனக்கு இந்த லுக்லாம் வருமா இப்படிலாம் இருக்கலாமான்றதை யோசிச்சுட்டு இருக்கும்போது அதை உடைச்சது அவர் தான். என்னால் இந்த மாதிரி ஸ்டைலும் பண்ண முடியும் அப்படின்னு, இல்லைனா மேபி அது அது மொனாட்டினஸ் ஆகிருக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. சிவகார்த்திகேயன் ஒரு கட்டம் போட்ட சட்டை ஒரு மீசை இப்படி தான் இருக்குன்றது, அதை பட்டுன்னு அது பெரிய ரிஸ்க்கும் கூட, ஏன்னா ஆல்ரெடி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு விஷயத்தை உடைச்சி அந்த கலர் கொடுக்குறதுன்றது அதை அவர் தான் பண்ணார். ஃபைனலாக பாக்கியராஜ் பற்றி கேட்க வந்தேன். பாக்கியராஜ்னு நான் ஒர்க் பண்ணதிலே யங்கஸ்ட் டைரக்டர் அவர் தான். அவருக்கு என்ன 27-28 தான் ஏஜ். இந்த ஏஜில் அவரை நான் பெருசாக பாராட்ட வேண்டியது என்னென்னா, நான் கேமராவுக்கு இந்த பக்கம் இருக்கிறதுனால நான் பயந்துக்கிட்டே கூட இருந்துடலாம், பட் பாக்கியராஜ் வந்து பயந்துகிட்டே இருக்க முடியாது. பிசி சார்கிட்ட என்ன வேணுன்றதை கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணோம், அவருக்கும் அந்த பதட்டம்லாம் இருந்தது, பட் அதெல்லாம் அழகாக ஓவர் கம் பண்ணார். தன்னுடைய ஸ்கிரிப்டையும் விட்டு கொடுத்துடாமல் தான் ஆசைப்படுற விஷயங்களையும் மிஸ் பண்ணிடாமல் அவங்கள்ட்ட இருக்க கைட்லைன்ஸையும் எடுத்துக்கிட்டு ஆரம்பத்தில் அவருக்குமே வந்து இவ்வளோ பெரிய டீமை கொடுத்துட்டோமேன்ற பதட்டம் பயம் எல்லாமே இருந்தது, பட் அது அவரே தான் ஓவர் கம் பண்ணிடும், இது யாரும் எதுவும் பண்ண முடியாது. அண்ட் இந்த ஸ்கிரிப்டில் வந்து அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா டைலாக்ஸ் சூப்பராக எழுதுவார். ஓகே, சூப்பர் சூப்பர் டைலாக்ஸ் படத்தில் இருக்குது. அதெல்லாம் வந்து பசங்களுக்கும் சரி பொண்ணுங்களுக்கும் சரி ரெண்டு பேருக்குமே வந்து அவங்க லைஃப்பில் எஸ்பெஷலி லவ் மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கும்போது அவங்க லைஃப்பில் ரிலேட் பண்ணிக்கக்கூடிய அண்ட் அது அழகாக சொல்கிற விதம் இருக்குல்ல, ஒரு சாதாரணமாக இல்லாமல் அது அழகாக, அதில் வந்து அவர் சூப்பராக இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பாக்கி ஏதாவது ஒரு படத்துக்கு முன்னாடி ஃபியூச்சரில் வந்து உங்கள்கிட்ட டைலாக் எழுதி தர சொல்லி கேட்பேன், நீங்கள் பண்ணி தருவீங்களா அண்ணன், அதெல்லாம் கண்டிப்பாக பண்ணி தருவேன் அண்ணன் அண்ணன் தான் கூப்பிடுவார். ஸோ நைஸ், நிறைய கலாச்சி தான் அவர் தான், நாங்கள் வந்து சேர்ந்துட்டு அவர் வந்து நம்ம பயங்கரமாக அப்படின்னுவார் அவர். சூப்பர், அவர் கன்சீவ் பண்ணியிருக்க ஐடியா எல்லாம் ஓகே, பட் ஃபைனலாக இது இது வந்து
அவருக்கு இதுவே வந்து படம் என்ன பண்ணுதுன்றது அது அப்புறம் அது மக்கள் கொடுக்க போகிற ரிசல்ட் இதெல்லாம் ஹேண்டில் பண்ணார் பார்த்திங்களா. ஏன்னா ஆர்டி ராஜா சார் வந்து ஒரு பக்கம் வந்து இந்த படத்தை வந்து பெருசாக ஆக்கணுன்றதுக்காக வேறு பெரிய டெக்னீஷியன்ஸு இதோட லெவல் ஷிஃப்ட் பண்ணணும் நம்ம எல்லாருமே நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும் பார்க்குற உங்களுக்கு ஃபஸ்ட் ஃபிலிம்னால இது பண்ணால் போதுன்றது நீங்கள் நினைக்காங்க வேறு லெவலில் பண்ணுன்றதை நினச்சிவாங்க. அப்போ ஏதோ ஒன்று மினிமமாக ஒன்று பண்ணிவிடுவோம் அப்படின்னு. ஸோ நான் இருக்கேன், சதீஷ் இருக்கார், இதேமாரி வந்து பிசி சார், சுல்புகுட்டி சார், அனலரசு மாஸ்டர், விஎஃப்எக்ஸ் வந்து கமலக்கண்ணன் சார், பாகுபலி, ஆல்ரெடி சங்கர் சாரோடலாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்படி ஒரு டீம், ஆல்மோஸ்ட் சங்கர் சாரோட டீம் தான் வந்து இதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க டெக்னிக்கல் சைட். அதே உங்களுக்கு ஒரு பெரிய பெருமை இல்லையா? ஆமாம், அதை வந்து அவருடைய ஃபஸ்ட் ஃபிலிம்லேயே கிடைக்கும் போது இல்லை, அதனால தன்னுடைய நிலைப்பாடையும் மாற்றிக்காம நான் எப்படி படம் பண்ணுறேன் தெரியும்ல அப்படின்ற லெவலுக்கும் போகாமல் போச்சு நம்மளை போய் இப்படி பண்ணிட்டாங்களேன்றது இல்லாமல் அந்த ஸ்டாண்டை பேலன்ஸ் பண்ணது அதெல்லாம் பார்த்தா நானுமே சொல்லிட்டேன் நீங்கள் இந்த படம் கேட்டால் நான் நடிச்சு கொடுக்குறேன் ஒன்றும் பாண்டிச்சேரியில் எடுத்தோம். அதுக்கு நடுவில் ஒரு இது கண்டினியூஸாக ஒரு மியூசிக் வரும் லூப்பில் டென் 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 டென். அதுக்கு வந்து நான் போயிட்டு ரெடி மாஸ்டர் ரெடி கூப்பிட்டாங்கன்னு போய் பார்த்தா லென்த்தாக ஒரு ஸ்டெப் வச்சுருந்தாங்க ஃபுல்லாக. அது ஓடி வந்து ஆடி இப்படிலாம் ஆடி கண்டினியூஸாக இருந்தது. அது ஒரு நிமிஷம் வரும் கண்டினியூஸாக. ரஜினி முருகன்லேயும் நான் அதே மாதிரி ஒரு சாங்கில் நோட்டீஸ் பண்ண ஒரு லாங் சீக்வன்ஸ் ஷார்ட் அவ்வளோ ஃபுல் லெங்க் ஷார்ட் ஒன்று அவ்வளோ அழகாக ஆடிருப்பீங்க. ஸோ இப்போ அது ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு அவங்களுக்கு. ஆமாம், வேறு மாதிரி என்னென்ன மாஸ்டர் வந்து அவங்களே வந்து டிசைட் பண்ணாங்க இன்னும் நல்லா ஆட வைக்கலாம் ஆட வைக்கலான்றது. பட் நான் ஒரு விஷயம் மட்டும் பார்த்துவேன், நல்லா ஆடுறமோ இல்லையோ ஸ்டெப்பை சேஞ்ச் பண்ணுங்கன்னு கேட்கக்கூடாது. அவரோட சேர்ந்து நீங்க ஏதாவது பிராக்டீஸ் பண்ணிருக்கீங்களா டான்ஸ் ஸ்டெப்ஸ்? எப்படி எல்லாம் ஆடக்கூடாது அப்படின்றதெல்லாம் வந்து என்ன பார்த்து பழகி பாரு. ஓ, இதெல்லாம் இப்படி பண்ணீங்க. நீங்க சிவா உங்களுக்கு ஏதாவது விதத்துல இன்ஸ்பயர் பண்ணிருக்காரா? இல்ல, ஜெனரலாவே கேக்குறேன். ஏதாவது ஒரு விஷயத்தை இன்ஸ்பயர் பண்ணா டைமிங் தான், அந்த கவுண்டர்கள் டைமிங்கள் அது எல்லாமே நிறைய அங்க இருந்து திருடுறது உண்டு. என்னால முடியலப்பா, நீ இப்படி பண்ணலையாப்பா, இது அந்த அளவுக்கு ஸ்க்ரீன்லலாம் இருக்காது காமெடி. ஆஃப் ஆஃப் ஸ்க்ரீன் வந்து இஷ்டத்துக்கு பேசலாம்ல, என்ன வேணா பேச, யார் நம்மளை கேட்க போறாங்க? அங்கன்னா சீனு ரெண்டு டைலாக்னு சுருக்கிடுறாங்க நம்மள. எனக்கு சீட் வந்து பிசி சார் பக்கத்துல வந்துச்சு. நமக்கு ஏற்கனவே அள்ளு கிடையாது. சார் 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 இப்படியே இருப்போம்னு சொல்லிட்டு நான் நைஸா அப்படியே இருந்தேன். பிசி சார் வந்து அவர் நான் பின்னாடி போய் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சதீஷ் பக்கத்துல போய் உட்காந்துக்கிட்டாங்க. சார் வந்து என்ன பண்ணாங்கன்னா, இவங்க வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றனால தூங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டாங்க. நாங்கள் தூங்கிட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு இவர் சும்மா இல்லாமல் ஃப்ளைட்டில் இருக்க எல்லாரையும் கலாய்க்கிறாரு. வர்றவங்க போகிறவங்க நிற்கிறவங்க பக்கத்தில் ஜிவி பிரகாஷ் இருந்தாப்புல, அவரை பிடிச்சி பயங்கரமாக கலாய்ச்சிக்கிட்டு எல்லாரையும் கலாய்ச்சிட்டு நாங்கள் கெக்கவு கெக்கவுன்னு சிரிச்சிட்டே இருக்கோம். அப்புறமா அடுத்த நாள் ஷூட்டிங்கில் வந்து சொல்கிறாரு, என்ன எனர்ஜி சதீஷ்க்கு, ஃபுல்லாக வந்து எல்லாரையும் கிண்டல் பண்ணிட்டே இருக்காரு. எப்படி இருந்து சதீஷ் அப்படி கேட்கும் போது அவரை வர சொல்லுங்க நான் பார்க்கணும் சதீஷ் அப்படின்ட்டு சார். இப்படி நான் சார் சார் நான் சதீஷ் வர சொன்னேன் சார். நான் உள்ள சார் மாட்டி விடுற ஸ்டூடெண்ட் நான் ஓடி போயிட்டேன். இவர் மட்டும் வந்து சார் நீங்கள் மட்டும் பேசிட்டு நாலரை மணி நேரம் ஃப்ளைட் டைம்னா நாலரை மணி நேரமும் பேசி சிரிச்சுக்கிட்டு ஒரு சதாசிவத்தை பார்க்கறது பத்து கும்பகோணத்தை பார்க்கறதுக்கு சமம்.
அவள ரிஹர்சல் பண்ணி என்னனே அப்பா ஏன்ப்பா இந்த தலைவா இந்த தலைவா உடனே பஞ்சாயத்துக்கு போவாரு இவர்கிட்ட இல்ல அவன் இன்னொரு டைலாக் கூட இருக்கேன் அவன் ஃபீல் ஆனா பாருக்கு போவான் இவன் பேனர் முன்னாடி வந்துடுறான் அப்படின்னு சொல்லணும் இவர் ஏதாவது ஒன்று டேக் முன்னாடி பேனருக்கு போகணும் இங்கே வந்துட்டான் அப்படிதான் சொல்லுவேன் அவன் ஃபீல் ஆனா பேனருக்கு தான் போவான் இவன் இங்கே வந்துக்கிறான் அப்படி ஓகே ரொம்ப சுவாரஸ்யமான நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் பிரேக் திஸ் இஸ் ரெமோ ஸ்பெஷல் ஸோ ஷோட எண்டுக்கு வந்தாச்சு ரொம்ப சென்டியான க்யூட்டான ஒரு விஷயம் கேட்க போகிறேன் ஸோ தேங்க்ஸ் அண்ட் சாரி சதீஷ் கிட்டேருந்து கேட்போம் எங்கள் தலைவர் வந்து சதீஷ் தான் மல்லிகாந்த் அவர்களே ப்ளீஸ் கம் ஆன் தேங்க்ஸ் சொல்லணும்னா உண்மையில் நான் எப்போவுமே சொல்லிகிட்டே இருக்கணும்னா எதிர்நீச்சல் டைரக்டர் செந்தில் அண்ணன் ஏன்னா அவர் தான் அந்த மாதிரி ஒரு பெரிய ரோலை கொடுத்து ஒரு காமெடியன் அப்படின்ற ஒரு இதை வெளியில் தெரிய வச்சது வந்து அவர் தான் ஸோ அது வந்து லைஃப் லாங் அவருக்கு சொல்லிகிட்டே இருக்கணும் செந்தில் அண்ணனுக்கு அப்புறம் வந்து கிரேசி மோகன் சாருக்கு ஸோ அவர் மூலமாக தான் நம்ம ட்ராமாவுக்கு வந்து ஒருத்தருக்கு சாரி ஒருத்தர் அப்படியா சாரி சார் தப்பாக உள்ட்டாவா சொல்லிட்டேன் ஸோ கிரேசி மோகன் சாருக்கு சாரி எப்படி நான் கூட ஏதோ ஒன் மோர் கேட்க போகிறாரு சரி ஓகே தேங்க்ஸ் சொல்லணுன்னா செந்தில் அண்ணனுக்கு வந்து கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சாரி சொல்கிற அளவுக்கு நம்ம யார்ட்டையும் பெருசாக நடந்துக்கல அதான் இல்லை இல்லை உனக்கு அது தெரியலன்னு சொல்லி நீ நடந்து பக்கத்தில் இருக்கவரே ஃபீல் பண்ணுறாரு அதிகமாக அவர் தான் சாரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன் இல்லையா என்னவா இருக்கும் எவ்வளவு பேரை குடும்பம் பண்ணிருப்பீங்க எத்தனை வருஷமா நடிச்சிட்டு இருக்கீங்க இல்லைங்க வாவ் வாட் எ டைமிங் அப்படிலாம் சொல்லி சமாளிச்சுக்கிறேன் நீங்க இங்க கேளுங்க அதுக்குள்ள நான் சாரி யாருக்குன்னு யோசிச்சு சொல்றேன் ஒருத்தருக்கு நானே தான் சொல்லி விட்டேனா தேங்க்ஸும் சாரியும் ஒரு ஒரு மியூசிக் டைரக்டருக்கு தான் சொல்ல போகிறேன் தேங்க்ஸ் வந்து அனிருத்க்கு நிறைய விஷயங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லலாம் பட் ரொம்ப முக்கியமான விஷயம்னா நான் ஏதாவது ரொம்ப டவுனாக இருக்கேன்னா அவரே கண்டுபிடிச்சிருவார் எப்படி கண்டுபிடிக்கிறாருன்றலாம் தெரில ரொம்ப அப்செட்டாக இருக்கும் அது எல்லாருக்குமே இருக்குல்ல மூட் ஆஃபாக இருப்போம் இல்லை ஏதாவது ஒரு மெசேஜ் பண்ணும்போது ரிப்ளை சாதாரணமாக வச்சுன்னா ஃபோன் அடிச்சிருவார் ஹே பேபி அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பார் அதுக்கப்புறம் தமிழில் தான் பேசுவேன் ஏன்னா அதுக்கப்புறம் எனக்கு பேச தெரியாதுன்னு அவருக்கு தெரியும் பேசி டப்புன்னு வைக்கும்போது பயங்கர ஜாலியாக ஆகிடுவேன் நான் அடுத்த வேலையை பயங்கரமாக பார்க்க ஆரம்பிச்சிருவேன் நான் ஸோ அதனால் அனிருத்துக்கு தேங்க்ஸ் சாரி வந்து இமான் அண்ணனுக்கு இமான் சார் பாய் இமான் அண்ணன் சாரி வெரி சாரி ஏன்னா நாங்கள் ஃபேமிலியாக டின்னர் போவோம் அப்போ போய் இவரும் ஜாயின் பண்ணிக்குவார் அவரோட ஃபேமிலி கிட்ஸ் எல்லாருமே நான் எல்லாருமே போவோம் லாஸ்ட்டாக ஜான்வரியில் தான் போனோம் அதுக்கப்புறம் இப்போ தான் ஒரு 10 டேஸ் முன்னாடி தான் போனோம் நடுவில் வந்து போய் பார்க்கவே இல்லை அவரை நான் ரெமோ ஆரம்பித்ததுலேருந்து பயங்கரமாக அதுக்குள்ளே போயிடுவேன் நான் ரொம்ப ஏன்னா இந்த ரோல் ஆரம்பித்தது ஒரு நாளைக்கு 18 hours அப்படிலாம் ஒர்க் இருந்ததுனால வீட்டுக்கு போனால் சாப்பிட்டு தூங்குறது கரெக்டாக 3-4 hours தான் தூங்க முடியும் திரும்ப ஷூட்டிங் வந்துடணும் அதுலேயே வந்து எங்கேயாவது கேப் கிடச்சா வீட்டுக்கு போய் தூங்கிடலாமா இல்லை வீட்டில் கொஞ்சம் நேரம் இருக்கலாமா அந்த மாதிரி ஆனதுனால அவரை பார்க்க முடியாமல் போயிடுச்சு அதுக்கப்புறம் அப்படியே அதிகம் பேசவும் முடியாமல் போயிடுச்சு அப்படியே வந்து ஒரு சின்ன கேப் ஆகிடுச்சு எனக்கும் ரொம்ப அப்செட் ஆகிடுச்சு அவருக்கும் ரொம்ப அப்செட் ஆகிடுச்சு அதை இப்போ வந்து போய் நல்லா சாப்பிட்டு சரி பண்ணி சரி பண்ணிட்டோம் அடுத்த வாரமும் திரும்ப போய் சாப்பிட போகிறோம் சரி பண்ண போகிறோம் படம் முடிஞ்சிட்டு திருப்பி வேலை ஆரம்பிக்கும் இல்லை இல்லை இன்னுமே என்னென்னா எவ்வளோ நமக்கு ஒர்க் இருந்தாலும் எப்படியாவது போய் டக்குன்னு ஓடி போய் அவரை பார்த்து அது வந்துடணும் வெளில போடலன்னா கூட அவரோட இமோஷனல் அட்டாச்மெண்ட் அவர் அண்ணனே கூப்பிடுவார் அவர் என்னை தம்பினே கூப்பிடுவார் அது எப்படி ஆரம்பிச்சிச்சுன்னு தெரில ஒரு ரொம்ப ஜென்யூனான ரிலேஷன்ஷிப் அது அவர் படங்களாகட்டும் என் படங்களாகட்டும் எங்களுக்கு மனசில் தோன்றதை நாங்கள் ஷேர் பண்ணிக்குவோம் எந்த ஈகோ கிடையாது எந்த இதுவும் கிடையாது அவர் மேலே அண்ணன்றதுனால ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சின்ன பயம் உண்டு பாட்டில் ஏதாவது சொல்லணும்னா கூட அண்ணன் அது வந்துனே அப்படின்னு தயங்கி தான் சொல்லுவேன் நான் அவர் அதை சொல்லிடுவார் அந்த மாதிரி ஸோ இன்னுமே என்னென்னா எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் போய் ஒரு ஹலோ சொல்லிட்டு ஓடி வந்துடணும் அண்ணே
இந்த மாதிரி பிஸியாக இருக்குன்னா நம்ம அதை முடிச்சுட்டு நம்ம மீட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லணும். இனிமேல் நடக்காமல் பார்த்துக்கோங்க. பாருங்க எவ்வளோ அழகாக தெளிவாக ஒருத்தருக்கு சாரினா எதுக்கு சாரி? சாரி தான் அவரு தான் இமானனுக்கு தான் ஒரு சாரி. சே அதையெல்லாம் இருப்பா ஃபுல்லாக சொல்லிடுறா. நீங்கள் தேவையில்ல சாப்பிட போகணும் இல்லை லாஸ்ட்டில் வேறு யாருக்காக சொல்ல சொன்னீங்க ரொம்ப சீட்டாக ஒரு 1700 சாப்பிட்ணுன்னு அவர் 1700 சாப்பிட்டு செல்லாது 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 மாற்றி சொல்லு கமான் சதீஷ். யாரா ஒருத்தர் சொல்லுங்க சதீஷ், எவ்வளவோ பேர் நீங்கள் லைஃப்ல மீட் பண்ணியிருப்பீங்க, கொடுமைப்படுத்திருப்பீங்க, கஷ்டப்படுறீங்க, நிறைய கலாய்ச்சிங்களா உங்க சாரிங்க. உங்க கல்யாணம் தண்ணிக்கு வந்து உங்களை அங்கே ஸ்டேஜ்ல கலாய்ச்சிட்டேன் சாரி. எப்பா இருக்கு சாரி கேட்காம இருந்திருக்கலாம். இல்ல நம்மளா இதுவும் கிடையாது செல்லாது. நீங்க அப்ப நீங்களே சொல்லுங்க யார்கிட்டயா சொல்லணும் அப்படின்னு சொல்லி வரைஞ்சு காமிங்க அப்படி சொல்லிட்டு வந்தாரு. இல்ல உங்களுக்கு சாரி சொல்ல அக்செப்ட் பண்ணிக்கங்க. சரி ஓகே, எனக்கு சொன்ன சாரியை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். வேற வழி இல்லாம இல்ல வேற வழி இல்லாம அவர் ஏன் சாரி சொன்னாரு? ரீசன் என்ன? அது பதிவு பண்ணிட்டீங்களா? ஸ்டேஜ் மேல வந்து என்ன கலாய்ச்சாரு சொன்ன மாதிரி சொல்லிட்டேனா? ஆ ஓகே ஓகே. ஸோ ரெமோ பத்தி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ், இப்படி ஒரு சேலஞ்சிங்கான ஒரு கேரக்டர் எடுத்து நீங்கள் நடித்ததுக்கு ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ. ஆஸ் அ ஃப்ரெண்ட் ஐ எம் ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ. அண்ட் சேனல் சார்பாகவும் சரி மக்கள் சார்பாகவும் சரி உங்களுக்கு வந்து ஒரு பெரிய குடோஸ், பிகாஸ் ரொம்ப 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 கஷ்டமான ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்கீங்க. அதோட ரிசல்ட்டை கூடிய சீக்கிரம் நம்ம எல்லாருமே திரையில் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கும் சரி ரிசல்ட் மாதிரி இல்லை உங்களுக்கும் சரி உங்கள் என்டையர் டீம், ஐ திங்க் இட்ஸ் அ பிக் டீம். ஸோ அந்த பிக் டீமுக்கு வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் இதே மாதிரி ஜெயா டிவியில் இன்னொரு ஷோ உங்களோட சக்ஸஸ் மீட்டு வந்து பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், ரெமோட சக்ஸஸ் மீட். ஸோ வித் ஆல் ஆல் டீபெஸ்ட் ஹார்ட் விஷஸ் ஃப்ரம் ஆர் சைட். தமிழ்ல அதாவது மனதார வாழ்த்துகிறேன். நன்றி நன்றி. Thank you. ஓகே. சோ டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் தி ஷோ, சோ நிறைய பேசியாச்சு, நிறைய திரைப்படங்கள பாடி இருக்கீங்க எனக்காக இன்னைக்கு. உங்களுக்கு எனக்காக நான் முடிக்கலப்பா. எனக்காக இன்னைக்கு ஒரு பாட்டு செஞ்சிட்டாலே பாடுறீங்களா ப்ளீஸ்? எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாங். அப்ப சாரி அணிறதுக்கே சொல்லணுமா? ரெடி 1 2 3 ஸ்டார்ட். ஒன்னு வச்சிட்டாலே ஒன்னு வச்சிட்டாலே லவ் புக் ஒன்னு நெஞ்சுக்குள்ள ஓபன் செஞ்சிட்டாலே ஓர பார்வையால என்ன செஞ்சிட்டாலே என்ன செஞ்சிட்டாலே என்ன செஞ்சிட்டாலே வாய்ஸ் என்ன செஞ்சிட்டாலே என்ன செஞ்சிட்டாலே என்ன செஞ்சிட்டாலே எனக்கு நீ ஈஸி எல்லாம் வேணாம் பேசி பேசி கரெக்ட் பண்ணுவேனா தொல்ல பண்ணி அலையாம திரியாம கிடைக்கிற காதலே வேணாம் வேணாம் இதுக்கு மேல பாடவும் வேணாம். Thank you, thank you, thank you. Thank you, Sharmaya. Thank you, thank you so much. First time வந்து மக்கள்கிட்ட வந்து ரெமோ பத்தி ஜெயா டிவி மூலமாக பேசியிருக்கோம். அதுவே ரொம்ப சந்தோஷமான விஷயம். எங்களுக்கு நாங்கள் இதில் அது பண்ணியிருக்கோம் இது பண்ணியிருக்கோம்னு என்ன சொன்னாலும் ஃபைனலாக நான் சொன்னதான் எக்ஸாம் ரிசல்ட் மாதிரி இதை தேட்டரில் எப்படி என்ஜாய் பண்ண போகிறாங்கன்றதுக்காக காத்துட்ருக்கோம். October 7th ரிலீஸ் ஆகுது, நீங்கள் தேட்டரில் பாருங்கள். டெஃபினட்டாக இந்த அட்டம்ப்ட்ன்றது எல்லாருமே சேர்ந்து எடுத்துருக்கிறது, ஒரு பெரிய டீமாக ஃபார்ம் பண்ணி எடுத்துருக்க பெரிய முயற்சி என்னென்னா, ஓகே ஒரு நல்ல அட்டம்ப்ட் இருந்தால் ஒழுங்காக பண்ணியிருந்தால் மக்கள் அதுக்கு வரவேற்பு கொடுப்பாங்க அப்படின்றதான். நான் அதை நம்பி தான் ஓடிட்டுருக்கேன். ஸோ இங்கே எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் கொடுத்த மொத்த சப்போர்ட்டுக்கும் பெரிய நன்றி. நல்ல டைம்ஸ்லேயும் சரி ரொம்ப கஷ்டமான டைம்ஸ்லேயும் சரி ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்கீங்க. அண்ட் நான் இந்த ஒரு 4 வருஷமாக தான் சினிமா பண்ணிகிட்ருக்கேன். என்னுடைய படங்களை முதல் நாள் வந்து பார்த்து என்னுடைய ஃபேன் தைரியமாக பெருமையாக சொல்லிக்கிறாங்க. நான் அவங்கள வந்து என்னுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்னு சொல்லுவேன். உங்களுக்கும் அதே மாதிரி தான், நல்ல டைம்ஸ் தாண்டி ரொம்ப பேட் டைம்ஸ்லலாம் லைக் ரஜினி முருகன் மாதிரி ஒரு படம் வந்து 8 மந்த்ஸ் 9 மந்த்ஸ் டிலே ஆகும்போது நீங்கள் அதை சப்போர்ட் பண்ணி அதோடய ஃபஸ்ட் ஷோ வந்து ஹவுஸ்ஃபுல் ஆகும்போது அதை விட சந்தோஷம் எதுவுமே இல்லை. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி. இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க.